சிவசங்கர். நான் காசிவின்ஃபோடெக்கில் ட்ரைனியாக இருக்கேன். நான் அந்த ட்ரைனி ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆன்லைன் டேட்டர் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இது டே பை டே இன்க்ரீஸ் ஆகுறதுனால ரிசர்ச் பண்ணும்போது தான் காஷிவின்ஃபோடெக் சார் வெங்கட் சாரோட வீடியோஸ் யூடியூப்ஸில் பார்த்தேன். பார்த்துட்டு சாருக்கு கால் பண்ணேன், சார் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்ன பண்ணணும்னு தெரியலன்னு போது தான் சார் அதுக்கான கைடன்ஸை கொடுத்தாரு. கொடுத்த உடனே நான் அதுக்கான கோர்ஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ண எனக்கான டே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு ஐடி இண்டஸ்ட்ரி எப்படி ரன் ஆகுது, ஒரு டெக்னாலஜி எப்படி உருவாச்சு, ஒரு ப்ரோக்ராமிங்னா என்ன, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணுறாங்க, ஒரு டெவலப்பர்னால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்றதுக்கான விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. அங்கேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்பி, எஸ்கியூல் இதெல்லாமே அங்கே கற்றுக்கிட்டு அங்கேயே சின்ன சின்ன ப்ரோக்ராமிங் ப்ராஜெக்ட்டும் பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் சாரோட செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. சாரோட செஷன் ஸ்டார்ட் ஆனோடனே அங்கே நான் கற்றுக்கணும், சாரோடைய செஷன் இது பண்ணும்போது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸாக இருந்தது. ஏன்னா அங்கே சின்னதாக சின்ன சின்னதாக சொல்லி கொடுத்துருக்கோம், இங்கே அட்வான்ஸாக போகும்போது இதுக்கான வேல்யூஸ் உள்ளதற்கு இவ்வளோ இது இருக்குன்றது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கு அன்னைக்கு அன்னைக்கு சார் எடுக்கிற கிளாஸுடைய இது முடிஞ்சோன்னா அது அடுத்த நாள் வந்து எங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணும்போது தியரிட்டிக்கலாக அதுக்கான நாலேஜும் கெயின் பண்ணி முடிஞ்சது. இப்போ இன்றைக்கி டெஸ்ட் எழுதுறது நெக்ஸ்ட் வீக்கில் இப்படி லேபாக கண்டக்ட் பண்ணாங்க. அது மூலமாக ப்ராக்டிக்கலாக பண்ணி பார்க்கும்போது எனக்கான ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறமா இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. இப்படி ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒன்று போகும்போது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னென்ன எப்படி எப்படி பண்ணணுன்றதுக்கான நாலேஜும் கெயின் பண்ணி முடிஞ்சது. ஏன்னா அதுதான் உண்மை. ஏன்னா என்ன பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி ஒரு ஹெச்ஆர் இன்டர்வியூ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், அவரை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற ஒரு விஷயம் தெரியல. செகண்ட் டைம் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. அப்படி கண்டக்ட் பண்ணும் ஃபஸ்ட் டைம் பண்ண மிஸ்டேக்கை செகண்ட் டைமில் வந்து க்ளியர் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். அது மூலிமா சின்ன ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல அது திரும்ப ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு எனக்கு ஓப்பு கிடச்சிட்டு ஓகே பண்ண தப்ப இந்த வாட்டி நம்ம திருத்திட்டோன்ற மாதிரி இருந்தது. திரும்ப தேர்ட் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணாங்க. செகண்ட் இன்டர்வியூ ஃபஸ்ட்லேயும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணணும் அதை மொத்தத்தையும் தேர்ட் இன்டர்வியூ க்ளியர் பண்ணிட்டேன். இது மூலிமா எனக்கு டெக்னிக்கல் நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் கான்ஃபிடென்ட் லெவலும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. தேங்க்ஸ் டு காஷிவ் இன்ஃபோடெக் டீம் அண்ட் வெங்கட் சார்.